வெல்கம் டு அவர் சேனல் மலரும் மரும்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைடு ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஊளி மீனை வாங்கி ஹாஃப்லி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே இந்த மாதிரி முள் இல்லாமல் அதோடய ஃப்ளஷை மட்டும் எடுத்துப்போம். ஸ்டவ்வில் பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். ஃப்ரைடு ஃபிஷ்ஷுக்கு இது ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஃப்ரைடு ஃபிஷ்ஷாக சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் பல்லாரி ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரியை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம்ல. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ பாதி அளவுக்கு குக் ஆகிட்டு, இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ ஆனியனும் குக் ஆகிட்டு ஜிஞ்சர் கார்லிக்கோட ராஸ்மல்லும் போயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருப்போம் அந்த மிக்சிங்கில், அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணுவோம். இதை 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஆயிலில் குக் பண்ணுறதுனால மிளகாத்தூளோட ராஸ்மல் சீக்கிரம் போயிடும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி முள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிப்போம். இதே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதை ரொம்ப இது பண்ணி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுற மாதிரி கிண்டிடக்கூடாது. 1-2 முழுசாக இருக்கணும், மற்றது கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் ஆகிற மாதிரி கிண்டி விடணும். இது அப்படியே ஆயிலே குக் ஆகணும், ஃப்ரை ஆகணும். ஃப்ளேமை வந்து ஹை டு மீடியம் அந்த ரேஞ்சிலே அட்ஜஸ்ட் பண்ணி இந்தளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட ஃப்ரைடு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு, இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.